ஆன்லைன் கன்சல்டன்ட் சேனலில் எங்களுடைய பல லேர்னிங்ஸை வந்து உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது தான் இப்போயும் எங்களுக்கு ஒரு புரிதல், ஒரு புது லேர்னிங், புது எக்ஸ்பிரிமெண்ட் அந்த மாதிரி அமைஞ்சது. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு. ஏற்கனவே நம்ம வந்து ஆனந்த வாழ்வியல் அப்படின்னு ஒரு சேனலில் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலான்னு ஒரு வீடியோலாம் போட்டிருந்தோம். ஸோ நாங்களே வந்து இன்னொரு ஹெல்த் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், ஆரோக்கிய நலவாழ்வு அப்படின்னு சொல்லி. அதில் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் போட்டுட்டு வரோம். ஸ்டார்ட் பண்ணி 20 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயுமே அதில் வந்து 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி இது பண்ணலாம். ஸோ அந்த சேனலோட லிங்க்கு நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் வந்து அதை போய் பாருங்கள் அதில் என்னென்ன நடந்திருக்கு. ஸோ மெயினாக கண்டென்ட் தான் அங்கே வந்து கிங்கு. கண்டென்ட் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக பல பேர் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் சேனலை. ஸோ இப்போ சில நேரம் வந்து எங்களால் நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியும், சில நேரம் நல்ல கண்டென்ட் கொடுக்குறவங்கள சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஆரோக்கிய நலவாழ்வு. நல்ல கண்டென்ட் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அதுக்காக நம்ம மெனக்கெட்டு போய் அதை ரெக்கார்ட் பண்ணி அதை இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்களுமே இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நல்ல பெட்டர் ரெவன்யூ கூட மேக் பண்ண முடியும். ஸோ உங்களை சுற்றி யாராவது நல்லவங்க நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க, இட் கேன் பி சும்மா ஆர்ட் அண்ட் ஆர்ட் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை நாலேஜ் சம்மந்தமாக இருக்கலாம், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அவங்க ஈவன் நல்லா கதை சொல்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை ஜோக் அடிக்கிறவங்களாக இருக்கலாம். அவங்க தனித்துவமாக சில விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு நல்ல சேனல் உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி உள்ளவங்களை கவனிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலம். நாங்கள் இந்த மாதிரி பல சேனல்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். தற்சார்பு வாழ்வியல் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் இயற்கை வேளாண்மை பற்றி பேசக்கூடிய பாமையன் அவரோட வீடியோஸாக நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தனித்துவமான கண்டென்ட்டுக்கு வந்து இப்போ பெரும் வரவேற்பு இருக்குது. ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களையும் ப்ரொஜெக்ட் பண்ணோம். பொதுவாக நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னடங்காட்சி மாதிரி, அன்றைக்கி என்ன நடக்குதோ அதை மட்டுமே சும்மா பேசிட்டு ஓடிடுவாங்க. ஸோ அதில் பெருசாக வேல்யூ இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரில. ஸோ நாங்களே அதனால தான் இந்த மாதிரி எவால்வ் ஆகிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். உங்களை சுற்றி நடக்கிற நல்ல நேட்டிவான விஷயங்கள், நம்ம பாரம்பரியம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு தனித்துவமான விஷயங்களாக இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வீடியோவாக ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு க்ரோத் அது தரும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அவங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும், சார் நம்ம பண்ணுற ஒர்க்கை இவங்க கவனித்து பல பேருக்கு இதை தெரியப்படுத்தியிருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ இட் இஸ் லைக் மியூச்சுவல் பெனிஃபிட். அவங்களும் வளர்கிறாங்க, நம்மளும் வளர்கிறோம், பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் ஒரு புது கண்டென்ட் கிடச்சிருக்கு அப்படின்றது தான். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல். ஸோ இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுங்க. நாங்களே இந்த மாதிரி பல முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிற பாசிட்டிவான பீப்புளெலாம் நாங்கள் இப்போ ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி நம்ம வீடியோலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்காக எங்களுடைய ரிசோர்ஸஸ் அதிகப்படுத்தியிருக்கிறோம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மதுரை ஆஃபீஸ்க்கு கூட வரலாம். வி வில் டிஸ்கஸ் டுகெதர். ஸோ இதில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப கொஞ்ச காலத்திலே வந்து இந்த சேனல் செம்ம பிக்கப்பாரில் இருக்குது. டெஃபினட்டாக இன்னும் ஒரு 60 நாள், அதாவது ஸ்டார்ட் பண்ணி சேனல் 60 நாள் வரதுக்குள்ளே இது 1 லாக் சப்ஸ்கிரைபரை தாண்டக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ நீங்களும் இதிலேருந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. எங்களுக்குமே இது ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்க போகுது. அப்பப்போ என்ன கற்றுக்கிட்டோமோ அதெல்லாம் நான் தொடர்ந்து ஷேர் பண்ணுறேன். ஸ்டே கனெக்டட். பை பை.